ஹாய் கைஸ், எல்லாருக்குமே இப்போ வணக்கம். நான் உங்கள் சந்திரி பேசுகிறேன். தமிழினை பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ நம்ம இன்னைக்கு கூகுள் பேல தான் விளையாட போகிறோம். என்னன்னா, நான் திடீர்னு ஒரு மாசமா டிரான்சாக்ஷன் பண்ணப்போ கிடச்ச ஸ்க்ராட்ச் கார்டை நான் வந்து யூஸே பண்ணல. ஏன்னா வட்ட வட்டம் டிரான்சாக்ஷன் பண்ணோடனே ஒரு ஆர்வத்தில் சுரண்டி பார்ப்போம், ஒன்றுமே வராது. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் தான் வரும். அதை வந்து ஆரஞ்சு கார்டை சொல்லவே தேவையில்லை, எப்பயுமே ஒன்றும் வராது. இப்போ தான் புதுசாக ஏதோ கூப்பன் தரேன், கூல்விங்ஸு அப்புறம் கேஎஃப்சின்னு சொல்லி நம்ம அதை ஆர்டர் போடுறத பார்த்தா கேஎஃப்சிலாம் டாக்ஸே 100 ரூபாய்க்கு மேலே வந்துடுது. இவங்க கொடுக்குற ஆஃபரும் அந்த டாக்ஸிக்கே போயிடுது. ஸோ அப்பயும் ஆர்டர் போட மாட்டோம். இந்த மாதிரி தேவையில்லாத கூப்பன் கொடுக்க ஒழுங்காக ஸ்க்ராட்ச் கார்டு ஒரு 5 or 10 கிடச்சானாச்சு டீ குடிக்கினாச்சு உதவும். ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் ரெக்கார்டு போட்டு உங்களுக்கு சைட் பை சைடாக காட்டுறேன். கேட்டால் ஒரு 20 கார்டு கிட்டே இருக்குது. ஸோ 20 பார்த்தீங்கன்னா அப்படியே லைவாக ஸ்க்ராட்ச் பண்ணுறேன். எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஒரு 1000 ரூபா கிடச்சா நல்லாயிருக்கும். இந்த வார செலவை ஓட்டிடுவேன். நான் ஃபஸ்ட்டு காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும் போது அந்த கூகுள் பே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ டெஸ்ன்ற பேரை லான்ச் ஆச்சு. அப்போ ரெஃபரலுக்கே 100 ரூபா. விடாவிடி எங்கள் அம்மா ஃபோனு, எங்கள் அப்பா ஃபோனு, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸோட எல்லா ஃபோனையும் சேர்த்து அப்போவே ரெஃபரல் மூலியமாகவே ஒரு 550 ரூபா கிட்ட ஏர்ன் பண்ணேன். அப்புறம் ஸ்க்ராட்ச் கார்டில் எனக்கு 880 ரூபா கிடச்சிச்சு. ஸோ அதை வச்சு தான் நான் பார்த்தீங்கன்னா அரியர் எக்ஸாமே கட்டினேன். அரியர் எக்ஸாம் ஃபீஸே கட்டினாலே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆன் பண்ணி விட்றேன். காடும் போது எவ்வளோ இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இதே மாதிரி தான் இருக்க அந்த ஆர்வத்தில், சரி நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு 100 ரூபா அனுப்பிச்சுடுவோம், அதுலேருந்து நமக்கு கார்டு கிடைக்கும், அப்போ நமக்கு ஏதாச்சும் ஒரு 100 ரூபா கிடைக்கும், பானிபூரி சாப்பிட்றான்னு பார்த்தா அன்றைக்கி ஏன் நேரமாக அவை நேரமாக தெரில, எனக்கு பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் வந்துருச்சு. அவனுக்கு 918 ரூபாயும் இடமா கிடச்சிச்சு. அவன் அப்படியே குஜால் ஆகிட்டான், நல்ல டாய்ஸ்ரா அப்படின்னு நான் எதிர்பார்த்து எனக்கு ஒருன்னு கடைசி அவனே கிடச்சிருச்சு. ஸ்க்ரீன் ரெக்கார்டு இங்கே சைடில் போடும் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ரெஃபரலில் போயிட்டு ரெவார்டில் போயிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இந்தா 841 ரூபா. இதை வச்சு தான் நான் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அரியர் ஃபீஸே கிட்டேன். அரியர் ஃபீஸுக்கு வீட்டில் கேட்டால் செருப்பால் அடிப்பாங்க, நீ வச்சு அரியருக்கு நான் எண்டா ஃபீஸ் கட்டணும்னு. ஸோ நல்ல வேலையை ஆண்டவனாக பார்த்து கொடுத்தா நினச்சி 840 ரூபா. அன்றைக்கி எனக்கு அரியர் ஃபீஸ் எக்ஸாம் 1200 ரூபா. அப்புறம் கூட கையில் இருந்ததெல்லாம் காசை பிரட்டி போட்டு அரியர் ஃபீஸ் கட்டிட்டேன். இதை வச்சு தான் கட்டினேன். அதனால் மொத்தமாக நான் ஏர்ன் பண்ணது பார்த்தீங்கன்னா 2503 ரூபா. கூகுள் பேயில் ஸ்க்ராட்ச் கார்டில் மட்டும் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு கார்டை எண்ணுவோம், எத்தனை கார்டு ஒரு மாதத்தில் சேர்ந்துருக்குன்னு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18 கார்டு சேர்ந்துருக்கு. அந்த கிரிக்கெட் ஈவெண்ட் மாதிரி வச்சாங்க பார்த்தீங்களா, சும்மா கேம் விளாட்ற மாதிரி, அதில் ஒரு 4 கார்டு சேர்ந்துருக்கு. அப்புறம் தேவையில்லாமல் அந்த டிஸ்கவரி ப்ளஸுக்கு, அப்புறம் நிறையா கூப்பன்ஸ்லாம் கொண்டுருந்தால் கேஎஃப்சிக்கு 100 ரூபா, அதில் வெட்டியாக இருக்குது. அந்த 100 ரூபாயை வச்சு நம்ம கேஎஃப்சி ஆப் இன்ஸ்டால் பண்ண வச்சுக்கோங்களேன், டேக்ஸே பார்த்தீங்கன்னா 150 ரூபா போடுவேன். இந்த 100 ரூபா கழிஞ்சு அதே 500 ரூபா கிட்ட தான் வருது. அப்புறம் எதுக்கு அந்த இது யூஸ்ஃபுல்லாகவே இருக்க மாட்டேது. அப்புறம் கூல்விங்ஸ் 450 ரூபா. அந்த கூப்பனை பார்த்தீங்கன்னா, சரி கூல்விங்ஸ் ஆப்பை ஏற்றி பார்ப்போன்னா லென்ஸு 700 ரூபா வருது. சரி ஓகே, 450 ரூபா வந்துச்சுன்னா அதுலேயும் டேக்ஸ் வருது. எப்படி பார்த்தாலுமே இந்த கொடுக்குற கூப்பன் டேக்ஸுக்கு தான் போகுது. ஸோ அதனாலே யூஸ் பண்ணுறதில்ல. சரி ஃபஸ்ட்டு ஸ்க்ராட்ச் கார்டு ரெட் கார்டு வராது. ஸோ அதனால் அதை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணோம்னா ப்ளூ கார்டை ட்ரை பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஓகே கடவுளே, வந்துரு 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 வந்துரு. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம், எதிர்பார்த்தது தான். அடுத்து ஆரஞ்சு, ஒரு 100,000 கிடச்சா வண்டி எடுத்துருவேன், புது வண்டி. பெட்டர் லக்கு, ஒரு டீ சாப்பிடனாச்சு காசு கிடைக்குமான்னு பார்ப்போம், ஒரு 20 ரூபானாச்சு கிடைக்குதான்னு பார்ப்போம். அடுத்த ஆரஞ்சு கார்டு, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைமு. ஐயோ ராமா, முடியலையே, வேறு வேறு வருது. என்ன அரியர் எக்ஸாம் எழுதுகிற மாதிரியே இருக்குது எனக்கு. சரியாயிடுச்சு. அடுத்த கார்டு ப்ளூ கார்டை உடுப்போம். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ஆரஞ்சு, இதுவும் பெட்டர் லக்கு. என்னடா இது, 1 ரூபா கூட கிடைக்காது போலையே. ப்ளூ கார்டு எதையாச்சும் வந்துருக்காசா. பெட்டர் லக்கு, வடக்கேனாச்சும் காசு கிடைக்குமா, 5 ரூபா. 1 லேக் கிடைக்கும்னு போட்டிருக்கீங்களேடா. ஒரு 10 ரூபானாச்சும் கொடுக்கணும் அந்த ஆரஞ்சு கார்டில். இதில் 1000 ரூபா கிடைக்கும்னு போட்டிருக்கேன், ஆனால் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. ஐயோ என்ன கார்டு முடிய போகுது, இன்னும் 1 ரூபா கூட கிடைக்கல. வந்துரு 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 வந்துரு. பெட்டர் லக்கு, வந்துரு 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 வந்துரு. பெட்டர் லக்கு. இது வந்து அஃபீஷியல் கூப்பன் மாதிரி இருக்குது, இந்த ப்ரைஸ் சிம்பிள் இதில் தெரியுதா, இதில் எவ்வளோ கிடைக்கும் பார்ப்போம். உங்கள் கூடயே சேர்ந்து சொல்கிறேன். வந்துரு 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 வந்துரு. 20 ரூபா கிடச்சிருச்சு அப்பாடி, 20 ரூபா கிடச்சிருச்சு.
ப்ராசஸிங். ஆனால் 20 ரூபா கிடச்சதே இப்போதைக்கு மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா இத்தனை கார்டு சொரண்டி 1 ரூபா கூட கிடைக்காம போகிறதுக்கு 20 ரூபா நினச்சி கிடச்சிச்சு. ஓகே, அது வந்து அஃபீஷியல் ப்ரைஸ் மணி நினைக்கிறேன். அந்த கிரிக்கெட் விளாடும் போது சொன்னாங்க இந்த மாதிரி அஃபீஷியல் ப்ரைஸ் மணி 15 ரூபாக்கிட்ட இருந்து 50 ரூபாக்குள்ளே கிடைக்கணும். ஸோ அதனால 20 ரூபா கிடச்சிருக்கு. மற்றபடி ப்ளூ கார்டில் எதுவும் கிடைக்கல. அப்புறம் இந்த நிறைய கிரிக்கெட் கார்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, அதில் கிடைக்கும். அதில் எவ்வளாச்சும் கன்ஃபார்ம் ப்ரைஸ் மணி இருக்கான்னு. வாவ், 5 ரூபா கிடச்சிருக்கு, சூப்பர், 25 ரூபா. அடுத்த கிரிக்கெட்டு, ஓ, இன்னொரு 5 ரூபா, செம்ம செம்ம செம்ம. அடுத்து கிரிக்கெட்டு, ராசா வந்துரு, ராசா வந்துரு, ராசா, சூப்பர், 5 ரூபா, 35 ரூபா ஏர்ன் பண்ணியாச்சு, 35 ரூபா. என்னமோ 500 ரூபா ஏர்ன் பண்ண மாதிரி சந்தோஷமாக இருக்குது. அடுத்து ஒரு ப்ளூ கார்டு, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். அடுத்து ஒரு ப்ளூ கார்டு, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ரெட் கார்டு வழக்கம் போல் தான், தெரிஞ்சது தான், பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ஸோ இப்போ என்ன ஒரு இதுனால், நார்மலாக டிரான்சாக்ஷன் பண்ணி அமௌண்ட்டு இதில் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணி கிடச்ச கார்டில் 1 ரூபா கிடைக்கல. அந்த கிரிக்கெட் கேம் விளாண்டதில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இப்போ 35 ரூபா கிடச்சிருக்கு. இப்போதைக்கு என்னோடய கூகுள் பேயில் டோட்டல் ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2538 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே அப்பப்போ செலவு பண்ணிடுறேன். எனக்கு காலேஜ் படிக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா, அப்போ தான் ரீசெண்ட் டைமில் லான்ச் பண்ண அப்போ தான் பார்த்தீங்கன்னா நிறையாவே கிடச்சிச்சு அமௌண்ட்டில். எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெஃபல் பண்ணி 51 ரூபா, 51 ரூபா. அப்புறம் அந்த தீபாவளி அப்போ சொரண்ண ஸ்க்ராட்ச் கார்டு இதெல்லாம், அப்புறம் ரீசார்ஜ் பண்ணப்போ கிடச்சிது. ஸோ லம்ப் எனக்கு கிடச்சி பார்த்திங்கன்னா அந்த 800 ரூபா அந்த ரேஞ்சு தான். அதுமாதிரி என் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் நிறைய கிடைக்கும், 300 ரூபா, 400 ரூபா அந்த மாதிரி கிடச்சிச்சு. ரீசெண்டாக என் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு அண்ணனுக்கு பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைமில் இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன், 550 ரூபாயோ 60 ரூபாயோ சம்திங் கிடச்சிச்சு. இப்போதைக்கு இந்த வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு தான் 500 ரூபாய்க்கு மேலே கிடச்சிது, மிச்சபடி கிடைக்கல. அடுத்த டார்கெட் என்னன்னா, ஒரு 3 மாதம் சேர்த்து வச்சு ஒரு 50 கார்டு கிட்ட சேர்ந்த பிறகு சுரண்டி பார்க்கணும், அப்போனாச்சும் ஏதாச்சும் கிடைக்குதான்னு. இப்போதைக்கு 2538 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி 35 ரூபா கிடச்சிருக்கு. அசால்ட்டாக 2 நாளைக்கு டீ வடை சாப்பிட்லாம், ஓகேவா? இல்லாட்டி சாயங்காலம் தப்பகுளம் போய் பானிபூரியை சாப்பிட வேண்டியதான். ரொம்ப நாள் ஆச்சு பானிபூரி சாப்பிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நம்ம சேனலில் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேற்கொண்டு இது போன்ற வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.